வணக்கம் ஆதவரின் ஆதவனின் மற்றொரு இன்றைய நாளேடுகள் நமது பார்வையிலே சந்திப்பதில்லை மிக மகிழ்ச்சி இலங்கையிலே தினம் தோறும் அரசியலிலே என்ன இடம்பெறுகிறது நாட்டினுடைய பல பாகங்களிலும் தொடர்ச்சியாக குறிப்பாக மலையகம் வடக்கு கிழக்கிலே அப்படி என்னதான் தினமும் நடைபெறுகிற என்பதை அறிந்து கொள்வதற்கு இலங்கையில் இருக்கிற அதேபோன்று புலம்பெயர்ந்திருக்கிற தமிழ் சமூகத்தினர் ஆர்வமாக இருக்கிறீர்கள் அந்த வகையிலே இன்றைய தினமும் கொழும்பிலிருந்து வெளியாக இருக்கிற அதே போன்று வடக்கு கிழக்கிலிருந்து வெளியாக இருக்கிற பிரதான நாளேடுகளினுடைய சிறப்பு கவனத்தை இன்றைய தினமும் செலுத்த இருக்கிறோம் அந்த வகையிலே ஆரம்பத்திலே வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக மஹிந்த அரசு தொடரும் மாற்றுத்திட்டமும் கைவசம் சுதந்திர கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் ஜனாதிபதி தெரிவிப்பு பாராளுமன்றத்தை கலைக்கும் எண்ணம் இல்லை எனவும் தெரிவித்துள்ளதாகவும் புகைப்படத்துடன் கூடிய ஒரு செய்தி ஒன்று இங்கே வெளியாக இருக்கிறது அந்த செய்தி தொடர்பில் நாங்கள் எங்களுடைய மேலதி அவதானத்தை செலுத்தோமாக இருந்தால் பிரதமர் மஹிந்தராஜ் மஹிந்த் ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்படும் எமக்கு போதிய பெரும்பான்மை உள்ளது இந்த விடயத்தில் எவரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனம் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தியிலே மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தை கலைக்க தமக்கு உத்தேசம் இல்லை எனவும் இது குறித்து தான் சிந்திக்கவில்லை எனவும் மஹிந்தவுடன் இணைந்து நாம் அடுத்த கட்ட செயற்பாட்டை மேற்கொள்வோம் அரசாங்கத்தை முன்னெடுப்போம் இந்த விடயத்தில் ஏதாவது பிரச்சினைகள் ஏற்படுமாக இருந்தால் அதற்கும் மாற்று திட்டங்கள் காணப்படுகிறது என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் இடம்பெற்ற சுதந்திர கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டத்திலே தான் அவர் இந்த கருத்து தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த சுதந்திர கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் தொடர்பிலை நாங்கள் அதிகளவில அவதானம் செலுத்துவோமாக இருந்தால் நேற்றைய தினம் இடம்பெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்திற்கு வருகை தந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய உறுப்பினர்கள் தங்களுடைய தொலைபேசிகளை கூட்டம் இடம்பெறும் இடத்திற்குள் எடுத்து செல்வதற்கு நேற்றைய நேற்றைய தினம் அனுமதி மறுக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஏனெனில் மகிந்த பல வியூகங்களை வகுத்து வருவதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியை எப்படியாவது வீழ்த்தி தாங்கள் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகிறார்கள் அந்த வகையிலே நேற்றைய தினம் சில சுதந்திர கட்சியுடைய மத்திய செயற்குழு கூட்டத்திலே பல வியூகங்கள் வகுக்கப்பட்டதாகவும் எனினும் நேற்றைய தினம் அந்த கூட்டத்திலே ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவானே எவராவது கலந்து கொண்டு அந்த கூட்டத்திலே இடம்பெறுகின்ற விடயங்களை நேரலையாக ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு தெரிவிக்கக்கூடும் என்கின்ற அச்சம் காரணமாகவே தொலைபேசிகளை வெளியிலே வைத்துவிட்டு வருமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது எனினும் இதனை உறுதிப்படுத்த முடியவில்லை எனினும் சிலர் அரசு விமர்சகர்கள் இவ்வாறு கேள்விகளையும் எழுப்புகிறார்கள் அவர் நேரடியாக அவர்கள் அந்த கருத்தை தெரிவிக்காவிட்டாலும் நீங்கள் பேசுகிற விடயத்தை பேசி முடிந்தவுடன் ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு தெரிவிப்பார்கள் தானே ஆகவே ஏன் நீங்கள் தொலைபேசிகளை அணைத்து விட்டு அல்லது தொலைபேசிகளை எடுத்துக்கொண்டு ஏன் வர வர வேண்டாம் என எச்சரிக்கைப்படுத்தீர்கள் ஏன் தெரிவித்தீர்கள் என்கின்ற கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார்கள் எனினும் அணி பதினான்காம் தகுதி பாராளுமன்றத்திலே பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை தக்கவைக்கும் ஒரு முனைப்போடு செயற்பட்டு வருகிறது அதற்குரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது அந்த நிலையிலே தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கூட்டங்கள் இடம்பெறுகிறது இன்றைய இன்றைய தினம் கூட சில முக்கியமான கூட்டங்கள் இடம்பெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தொடர்பிலான மேலதிக தகவல்களுக்கு தொடர்ச்சியாக ஆதவனுடைய செய்தி தளத்தோடு இணைந்திருங்கள் அவர்கள் உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி தொடர்பில் நாங்கள் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் நாடாளுமன்றம் கலைக்கப்படாது சர்வஜன வாக்கெடுப்பிற்கும் இடமில்லை பதினான்காம் தேதி பெரும்பான்மை பள்ளத்துடன் செல்வோம் என்கிறார் எஸ்பிவி எஸ்பி என்கின்ற கருத்து இங்கே வெளியாகி இருக்கிற தகவல் இங்கே வெளியாகி இருக்கிறது பாராளுமன்ற தேர்தலுக்கோ அல்லது மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பிற்கும் நாங்கள் ஒருபோதும் செல்ல மாட்டோம் பெரும்பான்மை உறுப்பினர்களிடையே எதிர்வரும் பதினான்காம் தேதி நாடாளுமன்றம் செல்வோம் என நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் எஸ் பி தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வழியாகி இருக்கிறது எஸ் பி திசாநாயகனுடைய இந்த கருத்தொடர்பில் நாங்கள் அவதானம் செலுத்துகிற பொழுது எஸ்பி திசாநாயக யார் அவர் எப்படிப்பட்டவர் என்ற சில தகவல்கள் தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்கள் அதே போன்று சில இணையதளங்களிலே தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டு வருகிறது தற்பொழுது மஹிந்த அணி தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்துக் கொள்வதற்காக எஸ்பி திசாநாயக்கவே துருப்புச்சீட்டாக பயன்படுத்துகிறது அவரே தற்பொழுது பேரம் பேசுகிற நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அது ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு வழங்குகிற தமிழ் கட்சிகளாக இருக்கலாம் ஏனைய க கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அவர்களோடு பேரம் பேசி அவர்களுக்கு என்ன அமைச்சு பதவி வழங்க வேண்டும் அவர்களுக்கு வேறு என்னென்ன வசதிகள் வேண்டும் என்கின்ற வகையிலான பேச்சுக்களை அவர் முன்னெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பிலான சில ஒளி குரல் பதிவுகள் கூட அண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியினாலே வெளியிடப்பட்டது அந்த ஐக்கிய தேசிய கட்சியினாலே வெளியிடப்பட்ட அந்த குரல் பதிவிலே எஸ்பி வந் எஸ்பி ஐக்கிய தேசிய ஐக்கிய தேசிய சில முக்கியஸ்தர்களோடு பேசுகிறார் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன அமைச்சு பதவிகள் வேண்டும் எப்போது வருகிறீர்கள் என ஐக்கிய தேசிய ஒன்றிய தெரிவிக்கிறார் நாங்கள் இப்போது வர முடியாது சிறிது பார்த்து விட்டு வரோம் இல்லை இல்லை நீங்கள் இப்போது வந்தால் தான் சரியாக இருக்கும் ஏனெனில் துமிந்த திசாநாயகெல்லாம் சரியாகிவிட்டது அவர் எங்களோடு இணைவதாக இணக்கம் வெளியிட்டிருக்கிறார் நாளையிலேயே அமைச்சு பதவியும் வழங்கப்படவுள்ளது என்கின்ற வகையிலான கருத்துக்கள் அடங்கிய குரல் ஒன்று வெளியாகி இருந்தது எனினும் அது அவருடைய குரல் பதிவு தானா அல்லது வேறு ஏதாவது எடிட் செய்யப்பட்டு ஒலிபரப்பப்பட்டதா என்கின்ற தகவல் இதுவரை வெளியாகவில்லை எனினும் இதுவரையிலே மகிழ்ந்த தரப்பு சார்பிலே அதற்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கப்படவில்லை எனினும் நாமல் ராஜபக்ச மாத்திரமே இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார் என்பதையும் இந்த இடத்தில் நினைவு கூறுவது சிறந்ததாக இருக்கும் மீண்டும் மற்றும் ஒரு செய்தி இது தொடர்பில் அவதானத்தை நாங்கள் செலுத்தமாக இருந்தால் பதினான்காம் தேதி ஆட்சியை கைப்பற்றிய தீர்வும் மங்கள சூருளை சூளுரை ஜனாதிபதி நீதிமன்றம் மட்டுமின்றி மக்கள் நீதிமன்றக்கும் பதில் கூற வேண்டும் என்கின்றார் என்கிற வகையிலான செய்தி இங்கே வெளியாகி இருக்கிறது இந்த செய்தி தொடர்பில் நாங்கள் மேலகதி அவதானத்தை செலுத்தமாக இருந்தால் சபாநாயகரின் அதிகாரத்தின் கீழ் எதிர்வரும் பதினான்காம் தகுதி பாராளுமன்றம் கூட உள்ளது அதில் இந்த குழு அடிப்படைகளை மேற்கொள்ள நினைத்தாலும் அதுக்கு இடமளிக்க இடமளிக்கப்பட மாட்டாது நாங்கள் நூற்றி இருபத்தி ஒன்று என்கின்ற பெரும்பாலும் நிரூபித்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே ஆட்சியை கைப்பற்றுவோம் மக்கள் ஆணையை மீறி செயற்படும் ஜனாதிபதியும் உயர் நீதிமன்றம் மட்டுமல்ல மக்கள் நீதிமன்றக்கும் பதில் கூற வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான மங்கள சமரவீர தெரிவித்திருக்கிறார் என்கின்ற வகையிலான செய்தி தான் இங்கு வெளியாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஐக்கிய தேசிய கட்சியினர் அரசாங்கத்தை மீண்டும் கைப்பற்றும் முனைப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகள் அடுத்தடுத்து இடம்பெற்று வருகிறது அலரி மாளிகையிலே காலையிலே ஆறு மணி அல்லது ஏழு மணிக்கு ஆரம்பம் ஆரம்பமாகிற பேச்சுவார்த்தைகள் அடுத்தடுத்து இரவு பத்து மணி வரை அதற்கு மேல் பன்னிரெண்டு மணி வரை செல்வதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதன்போது ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து மஹிந்த அணி பக்கம் சென்ற ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முக்கியஸ்தர்களை மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைத்துக்கொள்வதற்கு என் எப்படியான வியூகங்களை வகுக்க வேண்டும் அவர்களோடு எவ்வாறான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற திட்டங்களை அவர்கள் வகுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாகவே மனுச நாணயக்கார அண்மையிலே மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்திருந்தார் அவர் வெளியிட்டிருந்த ஜனாதிபதிக்கு அனுப்பியிருந்த தனது ராஜினாமா கடிதத்திலே நீங்கள் ஜனநாயகத்திற்கு முரணான வகையிலே இந்த அரசாங்கத்தை அமைத்துள்ளீர்கள் என்பது சபாநாயகரின் அறிக்கையின் மூலம்தான் எனக்கு தெரிய வந்திருக்கிறது ஆகவே ஜனநாயகத்திற்கு விரோதமாக மக்களுக்கு விரோதமாக என்னால் செயற்பட முடியாது என்கின்ற ஒரு கடிதத்தை ஜனாதிபதியிடம் அனுப்பி வைத்துவிட்டு உடனடியாக ரணில் விக்ரமசிங்வி அலறிமாளிகளை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்திருந்தார் இவ்வாறான ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி சென்ற ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முக்கியஸ்தர்களை மீண்டும் அழைப்பதற்கு இவ்வாறான எவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை தொடர்பிலே தொடர்ந்தும் ஆராயப்பட்டு வருவதாக தகவல் வெளியாக இருக்கின்றன அப்படியான ஒரு நகர்வின் பின்னணியிலேயே மனுஷன் நாணயக்காரம் மீண்டும் வைத்திய சிகிச்சைக்கு திரும்பி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தி தொடர்பில் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் ஜனாதிபதி மைத்திரியுடன் மீண்டும் இணைந்து செயற்பட தயார் தனிப்பட்ட பாரபட்சங்களுக்கு அரசியலமைப்பை மீறுவதை அனுமதிக்க முடியாது ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தல் என்கின்ற வகையிலான செய்தி இங்கே வெளியாகியிருக்கிறது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனோடு இணைந்து செயற்படுவதில் எனக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை நாடாளுமன்றத்தில் எனது பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு ஜனாதிபதி சந்தர்ப்பம் வழங்குவராயின் அவருடன் மீண்டும் இணைந்து செயற்படுவதற்கு நான் தயாராகவே இருக்கிறேன் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் த ஹிண்டு நாளிதழுக்கு ரணில் விக்ரமசிங்க வழங்கியுள்ள விசேட செவியிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தியிலே தான் தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு நாடாளுமன்றத்திலே ஜனாதிபதி சந்தர்ப்பம் வழங்கினால் மாத்திரமே அவரோடு இணைந்து செயற்பட முடியும் என அவர் தெரிவித்திருப்பதாக தான் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அப்படித்தான் இந்த செய்தியிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி ஜனாதிபதியோடு ரணில் விக்ரமசிங்க நேரடியாக பேசினாரா என்கிற தகவல்கள் வெளியாகவில்லை எனினும் ராஜத மூலம் சில முக்கியமான பேச்சுவார்த்தைகளை ரணில் முன்னெடுத்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அந்த நிலையிலே தான் அவ்வாறான ஒரு நிலையிலே தான் ஜனாதிபதியுடன் மீண்டும் இணைந்து செயற்பட தயார் என ரணில் விக்ரமசிங்கை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியிலே மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது ஜனாதிபதி பதவி நீக்குவதற்கான நடவடிக்கைகள் புதன்கிழமை எடுக்கப்படும் ஐதேகா பேச்சாளர் தெரிவிப்பு என்கிற வகையிலான செய்தி தான் நீங்கள் வெளியாகி இருக்கிறது பாராளுமன்றம் எதிர்வரும் பதினான்காம் தேதி கூடும்போது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் மனநிலை உறுதியாக உள்ளதா என்பது தொடர்பில் ஆராய வேண்டும் அத்துடன் ஜாபின் முப்பத்தெட்டாம் உறுப்புரிமையை மீறி இருப்பாரனால் ஜனாதிபதி பதவி நீக்குவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியுடைய பேச்சாளர் தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்திகள் முன்னெடுக்க இந்த செய்திகள் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இது தொடர்பில் சட்டத்தில் இடம் இருக்கிறதா அவருக்கு எதிராக குற்றப்பிரிகளை கொண்டு வந்து அவரை பதவி நீக்கம் செய்ய முடியுமா என்பது தொடர்பிலே ஐக்கிய தேசிய கட்சியினர் சட்ட ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தொடர்ச்சியாக மற்றொரு செய்த தொடர்பினால் அவதான தீசத்துவமாக இருந்தால் பதினான்காம் தொகுதியின் நம்பிக்கை வாக்கெடுப்பு இல்லையா கவலை தெரிவிக்கிறது ஆஸ்திரேலியா என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று இங்கே வெளியாக இருக்கிறது நாடாளுமன்றம் இதுவரை பதினான்காம் தகுதி கூடும் போது பெரும்பான்மை பலத்தை நிரூபிப்பதற்கான வாக்கெடுப்பு நடத்தப்படாது என தெரிவிக்கப்படுகின்றமை கவலை அளிப்பதாக ஆஸ்திரேலியா நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறது நாட்டினுடைய இலங்கையினுடைய ஜனநாயகம் நிலைநாட்டப்பட வேண்டுமாக இருந்தால் நாடாளுமன்றம் கூட்டப்பட்டு நாடாளுமன்றம் கூட்டப்பட்டு அன்றைய தினமே பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு ஜனாதிபதி சந்தர்ப்பம் வழங்க வேண்டுமென ஆஸ்திரேலியா வலியுறுத்தியிருக்கிறது அந்த வகையிலே நேற்றைய தினம் அரசாங்கத்திடம் ஐரோப்பிய ஒன்றியம் அதேபோன்று பிரித்தானியாவும் கோரிக்கை விடுத்திருக்கிறது பதினான்கில் பாராளுமன்றம் கூடியதும் நம்பிக்கை வாக்கெடுப்பை உடனடியாக என அவர்கள் தொடர்ச்சியாக அழுத்தங்களை பிரயோகித்து வருகிறார்கள் அந்த வகையிலே நேற்றைய தினம் அமெரிக்கா அழுத்தத்தை பிரயோகித்திருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் அழுத்தத்தை பிரயோகித்திருக்கிறது மற்ற பக்கம் ஆஸ்திரேலியா பிரயோ அழுத்தத்தை பிரயோகித்திருக்கிறது தினம் அமெரிக்காவினுடைய ராஜாங்க திணைக்கள பேச்சாளர் ஒரு தன்னுடைய ட்விட்டர் உத்தியோக ஒரு ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிற பதிவிலே ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் ஜ நாட்டிலே ஜனநாயகம் நிலைநாட்டுவதற்கு ஜனாதிபதி இடமளிக்காத பட்சத்திலே சர்வதேசத்தினுடைய அழுத்தங்களையும் சர்வதேசத்தினுடைய தலையீடையும் ஜனாதிபதி எதிர்கொள்ள வேண்டி வரும் ஆகவே நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்றத்தை கூட்டி நாடாளுமன்றத்திலே பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான ஏற்பாடுகளை ஜனாதிபதி முன்னெடுக்க வேண்டும் என தொடர்ச்சியாக சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுத்து வருகின்ற நிலையிலே தான் நேற்றைய தினம் ஆஸ்திரேலியாவும் கவலை தெரிவித்திருக்கிறது மீண்டும் மற்றொரு செய்தியை பார்க்கிற பொழுது ஜனாதிபதி செயலனி கூட்டத்திலே பிரதியமைச்சர் வியாழேந்திரன் என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று இங்கே வெளியாகி இருக்கிறது புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதன் பின்னர் நேற்றைய தினம் வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தொடர்பிலான ஜனாதிபதி செயலனின் கூட்டம் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது இந்த கூட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து விலகினார் என கூற முடியாது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கொண்டு தற்பொழுது பிரதியமைச்சர் பதவியை பெற்றிருக்கிற எஸ் வியாழேந்திரன் கலந்து கொண்டிருந்தார் அதே போன்று அந்த கூட்டத்திலே எதிர்கட்சித் தலைவர் ரா சம்மந்தன் கலந்து கொண்டிருந்தார் சம்மந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கலந்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக அதேபோன்று புதிதாக அமைச்சு பதவியை ஏற்றிருக்கிற டக்ளஸ் தேவானந்தா அதேபோன்று போன்று அமைச்சர் ஏற்கனவே பிரதமைச்சராக இருந்தவர் தான் அங்கஜன் ராமநாதன் அவரும் நேற்றைய தினம் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார் நேற்றைய தினம் பலதரப்பட்ட விடயங்கள் தொடர்பிலே பேசப்பட்டிருக்கிறது குறிப்பாக வடக்கு கிழக்கிலே குடிநீரை பெற்றுக்கொள்வதிலே மக்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனைகள் தொடர்பிலே அதிகளவில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது இது இந்த நடவடிக்கை தொடர்பிலே விரைந்து நடவடிக்கை தொடர்பிலே விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாகத்தான் ஜனாதிபதி ஊடக பிரிவினாலே நேற்று மாலை வெளியிடப்பட்ட அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பினால் மேலதை தகவல்களை நாங்கள் ஆதவர் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம் உங்களுக்கு இது தொடர்பான மேலதை தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஆதவன் இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் இந்த இடத்திலே மற்ற நாங்கள் கூற வேண்டும் வடக்கு கிழகின் பல பகுதிகளிலும் தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது மட்டக்களப்பு மன்னார் திருகோணமலை உள்ளிட்ட திருகோணமலையில் சரியாக கூற முடியாது மட்டக்களப்பு மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி உள்ளிட்ட பல பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்து இருக்கிறது மக்கள் குடிநீரை பெற்றுக்கொள்ள பெரும் சவால்களை எதிர்நோக்கியிருக்கிற நிலையிலே தான் ஜனாதிபதி நேற்றைய தினம் மேற்கொண்டவாறு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது இவை அனைத்துமே இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை சுமந்து வந்த பிரதான செய்தியாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக பதினான்காம் தேதி தீர்வின்றி வெளியே வரமாட்டம் நாடாளுமன்ற அமர்வு குறித்து அஜித் பி பெரேரா தெரிவிப்பு என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று இங்கே பிரதான செய்தியாக வெளியாகி இருக்கிறது நாடாளுமன்றம் எதிர்வரும் பதினான்காம் தொகுதி கூடும்போது பெரும்பான்மை பலத்தை அறிவதற்கான வாக்கெடுப்பு நிச்சயமாக நடந்தே தீரும் என தெரிவித்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியினர் அன்றைய தினத்தில் தற்போதைய அரசியல் குழப்ப நிலை தொடர்பிலே பிரச்சினை தொடர்பிலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டதன் பின்னரே நாடாளுமன்றத்திலிருந்து வெளியே வருவோம் எனவும் தெரிவித்துள்ளார்கள் அலரி மாளிகையிலே நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்றம் சபாநாயகர் தலைமையிலே எதிர்வரும் பதினான்காம் தேதி கூடுகின்ற பொழுது பெரும்பான்மை பலத்தை நிரூபிப்பதற்கான வாய்ப்பை ஜனாதிபதியும் அதாவது தற்போது புதிய அரசாங்கம் ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படி ஒரு தீர்வு எட்டப்படாமல் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்படுமாக இருந்தால் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேற முடியாது தீர்வு கிடைத்ததன் பின்னரே நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறுவோம் என ஐக்கிய தேசிய கட்சியினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த எச்சரிக்கையின் பின்னணி தொடர்பில் நாங்கள் அவதானம் செலுத்துவோமாக இருந்தால் தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது பதினான்காம் தகுதி நாடாளுமன்றம் கூடியவுடன் ஜனாதிபதி தன்னுடைய சம்பிரதாயபூர்வ உரையை ஆரம்பித்து வைத்து ஆரம்பித்து உரையாற்றுவார் அந்த ஆரம்ப சம்பிரதாயபூர்வ உரையினை தொடர்ந்து தற்போதைய சபை முதல்வரான தினேஷ் குணவர்த்தன அமை சபை அமர்வுகளை மேலும் இரண்டு வார காலத்திற்கு ஒத்தி வைப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாகவும் ஆகவே மீண்டும் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு இரண்டு வார காலம் தேவைப்படும் ஆகவே உடனடியாக பெரும்பான்மை நிரூபித்ததன் பின்னரே ஏனைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம் ஜேவிபியாக இருக்கலாம் ஐக்கிய தேசிய கட்சியினராக இருக்கலாம் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் இந்த நிலையிலே தான் தீர்வின்றி வெளியே வரமாட்டோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோன்று சபாநாயகருடைய அறிவிப்பு தொடர்பு நாங்கள் இந்த இடத்தில் கூறுவது பொருத்தமாக இருக்கும் சபாநாயகர் நேற்று முன்தினம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த சபாநாயகருடைய அந்த அறிக்கையிலே நாடாளுமன்றம் கூடியதும் சம்பிரதாயபூர்வமான இந்த நிகழ்வுகளும் இடம்பெறாது நிலையில் அரசியல் கட்டளைக்கு உட்பட்ட எந்த நிகழ்வுகளும் இடம்பெறும் அதாவது அவருடைய அறிவிப்பின் மூலம் ஜனாதிபனுடைய சம்பிரதாயபூர்வ உரை இடம்பெறுமா என்கின்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது ஆரம்பத்திலே பெரும்பான்மையை நிரூபித்ததன் பின்னர் தான் நாடாளுமன்ற அமர்வு தொடர்ச்சியாக இடம்பெறும் என சபாநாயகர் எச்சரிக்கை அல்லது சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார் என்பதையும் இந்த இடத்திலேயே நாங்கள் கூறுவது பொருத்தமாக இருக்கும் மீண்டும் மற்றமொரு செய்தியை தொடர்பில் நாங்கள் அவதானம் செலுத்தமாக இருந்தால் மஹிந்த தோற்றாலும் ரணில் பிரதமராக முடியாது புதியவரை தேடும் மைத்ரி என்கின்ற வகையிலான செய்தி இங்கே தெரிய இங்கே இருக்கிறது என்ன பாராளுமன்றத்திலே புதிய அரசாங்கம் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாது போனாலும் அடுத்து ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வருமானால் பிரதமராக ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நியமிக்க மாட்டார் என தெரிவிக்கப்படுகிறது ரணில் விக் விக்ரமசிங்கு பிரதமர் பதவி கொடு வழங்காமல் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கிற ஏனிய முக்கேஸ்தர்களுக்கு இந்த பதவி வழங்க ஜனாதிபதி அவதானம் செலுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த பெயர் பட்டியலிலே சஜித் பிரேமதாஸ ராஜ்தசேனாரத்ன அதே போன்று சபாநாயகராக இருக்கிற கரு ஜெயசூரி ஆகியோருடைய பெயர் பட்டியல் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பிலான ஒரு தகவலையும் அண்மையிலே அரசாங்கத்தினுடைய ஒரு பாரிய ஆதரவு பேரணியிலே ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் பிரதமராக மகிந்தவை நியமிப்பதற்கு முன்னர் நான் சஜித்தோடும் கருவோடும் கர் ஜெயஸ்ரீயோடும் பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தேன் எனினும் அவர்களை தொடர்பில் இணக்கப்பாடு எட்டாத எட்டப்படாத நிலையிலே தான் நான் மகிந்தவை பிரதமராகின ஜனாதிபதி தெரிவித்திருந்தார் என்பதையும் கூறுவது பொறுப்பாக பொருத்தமாக இருக்கும் மீண்டும் மற்றொரு செய்தியாக மீண்டும் சந்திரிகா கொழும்பு அரசியலில் பரபரப்பு என்கின்ற வகையிலான செய்தி இங்கே வெளியாகி இருக்கிறது இந்த செய்தி தொடர்பில் நாங்களோட மேலதிக அவதானத்தை செலுத்தமாக இருந்தால் கொழும்பு அரசியலில் பரபரப்பு ஏற்படுகின்ற நிலையிலேயே மைத்திரிபால சிறிசேனவை ஆக்குவதிலும் அவரை ரணில் அரசுடன் தேசிய அரசு அமை அமைக்க வைப்பதிலும் முன்னின்று செயற்பட்ட முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க நேற்று புதன்கிழமை நேற்று முன்தின புதன்கிழமை நாடு திரும்பியுள்ள நிலையிலே இலங்கை அரசியலில் மேலும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஜனாதிபதி தேர்தலிலே மஹிந்த அரசியல் அமைச்சராக இருந்த மைத்திரிபால சிறிசேன அவரிடமிருந்து மஹிந்த எதிராக ஒரு புதிய அரசியல் களத்தை உருவாக்குவதிலே இந்த தேசிய அரசாங்கத்தை உருவாக்குவதிலே முன்னின்று செயற்பட்டவர்தான் இந்த சந்திரிகா இந்த நிலையில் நேற்றைய தினம் நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த ஒரு நிகழ்வு ஒன்றிலே அவர் கலந்து கொண்டிருந்தார் அதிலே அவருடைய வருகையானது தற்போது அரசியலிலே பெரிதாக பேசப்படுகிறது இது இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை சுமந்து வந்த மிக முக்கிய செய்தியாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக வடக்கிலிருந்து வெளியாகியிருக்க செய்தி தொடர்பிலே நாங்களுடைய அவதானத்தை நாங்கள் இருந்தால் உதயன் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் வடக்கில் கனமழை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் பாதிப்பு என்கின்ற வகையிலான செய்தி இங்கே வெளியாகி இருக்கிறது இந்த செய்தி தொடர்பில் நாங்கள் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு உள்ளிட்ட சில பகுதிகளிலே தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது அந்த வகையிலே தான் வடக்கீளை பெய்த கடமழை காரணமாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்து மற்றமொரு செய்தியாக வளமுறை பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் வளமுறை பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக முன்னாள் பிரதமர் ரணில் ரணிலை தவிர ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு அரசுடன் இணையுமாறு மகிந்த தரப்பு அழைப்பு என்கின்ற வகையிலான செய்தி இங்கே வெளியாகி இருக்கிறது இது தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே அதிகளவில் கவனம் செலுத்தி ஆகவே தொடர்ச்சியாக காலை பத்திரிகை எடுத்துக்கொண்டால் காலை கெதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக துணிவிருந்தால் நாடாளுமன்றில் பெரும்பான்மை நிரூபியுங்கள் மைத்திரிக்கு ஐதேகா பகிரங்க சவால் என்கின்ற வகையிலான செய்தி இங்கு வெளியாகி இருக்கிறது இது தொடர்பில் நாங்கள் அதிக அளவில் கவனம் ஆகவே கொழும்பிலிருந்து வெளியாகிற தேசிய பத்திரிகையான லங்காதேவி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்க்கிற பொழுது ஜனாதிபதி நேற்றைய தினம் இடமேற்ற சிறலங்கா சுதந்திர கட்சியினுடைய மத்திய செயல் கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார் என்னிடம் மற்றும் ஒரு அஸ்திரம் இருக்கிறது மற்றும் திட்டம் இருக்கிறது என்னுடைய நாள் தற்பொழுது வகுத்து வருகிற திட்டங்கள் தோல்வியடையும் இருந்தால் புதிய திட்டத்தின் கீழே அரசாங்கத்தை தக்க வைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த செய்தி இருக்கிறது இத்தரவையில் நாங்கள் ஏற்கனவே அவதானம் செலுத்தியிருந்தமாகவே டெய்லி முன்னர் பத்திரிகை பத்திரிகையில் வெளியாகியிருக்கிற செய்தி தொடர்பில் நாங்கள் அவதானம் செலுத்துவோமாக இருந்தால் ஜனாதிபதி நேற்றைய தினம் த ஹிந்து கோலங்கிய செய்தியிலே தெரிவித்திருந்தார் நான் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்பேன் பெரும்பான்மையை நிரூபித்ததன் பின்னர் மைத்திரிபால சிறிசேனவோடு இணைந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என தெரிவித்திருப்பதாகத்தான் டெய்லி மூல் பத்திரிகையில் பிரதான செய்தி வெளியாகி இருக்கிறது இது தொடர்பில் நாங்கள் அதிக அளவிலே கவனத்தை செலுத்திவிட்டோம் ஆகவே இன்றைய தினம் மலையகம் தொடர்பிலே நாங்களுடைய அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் நிமித்திகளை வதுப்பீட்டியாவில் இளைஞர் அடித்துக்கொலை சந்தேக நபரை கைது செய்யுமாறு வலியுறுத்தி மக்கள் வீதியை மறித்து ஆர்ப்பாட்டம் என்கின்ற வகையிலான செய்தி ஒன்று இங்கே வெளியாகியிருக்கிறது நிமித்திகள வதுப்பீட்டிய பிரதேசத்தில் வியாபார நிலைமுறை நடத்தி வந்த இளைஞர் ஒருவர் என்ன நபர்களாலே கடந்த ஐந்தாம் தேதி இர கடுமையாக தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நிலையிலே தான் அந்த குற்றச்செயலோடு அந்த கொலை குற்றச்சாட்டோடு தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு வலியுறுத்தி நேற்றைய தினம் வீதியை மறைத்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இது இன்றைய தினம் மலையகம் தொடர்பில் நாங்கள் அளவில் அவதானம் செலுத்த வேண்டிய ஒரு மிக முக்கிய செய்தியாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக சர்வதேச செய்தி தொடர்பிலே நாங்கள் அவதானத்தை செலுத்தமாக இருந்தால் அமெரிக்க நாயகம் ஜெசன் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் பணிநீக்கம் நீக்கம் என்கின்ற வகையிலான செய்தி இங்கே வெளியாகியிருக்கிறது இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதிலிருந்து அமெரிக்காவில் இருக்கிற மிக முக்கிய அதிகாரிகள் அடுத்தடுத்து பதவி விலகிறார்கள் அல்லது அடுத்தடுத்து பதவி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் அந்த ஒரு நிலையிலே தான் தற்பொழுது அமெரிக்க சட்டத்தரணிகள் நாயகமும் பதவி பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இது மேலதிக தகவல்களை நாங்கள் ஆதவ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம் ஆகவே நீங்கள் அதுவரான மேலதிதவர்களை ஆதவ இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் தொடர்ச்சியாக இந்திய செய்தி நாங்கள் அவதானத்தை நாங்கள் செலுத்துவோமாக இருந்தால் இரண்டு ஆண்டுகளாகியும் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை கொடுமையான பணம் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை என தெரிவிக்கின்ற செய்தி தான் வெளியாக இருக்கிறது கொடுமையான பண மதிப்பு இழக்க இழக்கப்பட்ட நடவடிக்கையை பிரதமர் மோடி கொண்டு வந்து இரண்டு ஆண்டுகளாகியும் அந்த அதிர்ச்சியிலிருந்து நாட்டின் பொருளாதாரம் இன்னும் மீளவில்லை என முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மத்திய அரசை கடுமையாக விளாசி தள்ளியுறாள் என்கின்ற வகையிலே தான் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது தொடர்ச்சியாக இது இது தொடர்பான மேலே தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய ஆதவ இணையதளத்திற்கு பிரவேசிப்பதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் மேலதிக இந்திய தகவல்களையும் நாங்கள் எங்களுடைய இணையதளத்திலே பிரவேசித்திருக்கிறோம் தொடர்ச்சியாக மற்றொரு செய்தி தொடர்பில் நாங்கள் அவதானம் செலுத்துவோமாக இருந்தால் வீரகேசரி பத்திரிகையிலே இருந்து வெளியாகி இருக்கிற பிரதான ஆசிரியர் தலைங்கம் தொடர்பில் நாங்கள் அவதானம் செலுத்தப் போகிறோம் அந்த வகையில் பாராளுமன்றத்தை கலைக்க கூடாது என்கின்ற ஆசிரியர் தலைங்க தலையங்கம் தான் இன்றைய தினம் வீரேசரி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கிறது நாட்டில் அரசியல் நெருக்கடி தொடர்ந்து வரும் நிலையில் பெரும்பான்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி பெரும் பிரியத்தினத்தில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையிலே நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற முடியாமல் போனால் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனம் உஸ் உத்தேசித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன நாடாளுமன்றத்தை ஜனாதிபதி கலைக்கப் போவதாக நேற்று முன்தினம் செய்திகள் வெளியாகி இருந்தன ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதி இவ்வாறு திட்டமிட்டுள்ளதாக கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் எனினும் அதனை அரசாங்கம் மறுத்திருந்தது இந்த நிலையிலே தான் நாடாளும பாராளுமன்றத்தை கலைக்க கூடாது என்கின்ற வகையிலே வீரகேசரி பத்திரிகையுடைய ஆசிரியர் தலைங்கம் வெளியாக இருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற ஆசிரியர் தலைங்கம் தொடர்பிலே நாங்கள் அதிகளவில் கவனம் செலுத்துவோமாக இருந்தால் விலை பேசப்படும் ஜனநாயக விழுமியங்கள் விழுமியங்கள் என்கின்ற விலை பேசப்படும் ஜனநாயக விழுமியங்கள் என்கின்ற வகையிலான ஆசிரியர் தலைமையத்தோடு தான் இன்றைய செய்தி இருக்கிறது இன நெருக்கடிக்கு சகல தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீதியான தீர்வு ஒன்றை கண்டுகொள்வதற்கான அரிய வாய்ப்பு இந்த அரசாங்கத்தின் பதவிக்காலத்திலும் சென்று சென்றுவிட்டது கொழும்பில் அதிகார போட்டி இரு பிரதான அரசியல் முகாம்களுக்கும் இடையில் உக்கிரமாக இடமேட்டுக் கொண்டிருக்கிற தற்போதைய தருணத்திலே பொதுமக்களின் அன்றாட அலுவல்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதே அதிகம் செலுத்தப்பட வேண்டிய நிலையில் நீண்டகாலமாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு அரசியல் தீர்வொன்று தொலைதூரத்திலே தொலை கனவாக கனவாகவே இருந்து வருவதாகத்தான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையின் வழியாக இருக்கிற கேலிச்சித்திரம் தொடர்பிலே நாங்கள் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் ஆட்சி கலைப்பு ஜனநாயகம் மீறல் சர்வதேசம் பல அரு அழுத்தங்களை புரிவித்து வருகிற நிலையிலே ஜனநாயகம் என்கின்ற சிவரை மதிலை உடைத்து கொண்டு ரணில் விக்ரமசிங்க ஒரு கை தாக்குவதாகவும் அந்த கையின் பின்னால் மஹிந்த ராஜபக்ஸ் அதாவது ஜனநாயகம் என்கின்ற சிவற்றை உடைத்து ஜனாதிபதி ரணில் மீது தாக்குதல் மேற்கொள்வதாகவும் அதன் பின்னணியிலே மஹிந்த ராஜபக்சே இருப்பதாகவும் தான் இந்த கேலிச்சித்திரம் அமைந்திருக்கிறது തുടർച്ചയായി ഇവ്റാണ പലി തുടവിലേ നാങ്കിൽ ഇന്നയദിനം മിക മു കവനത്തെ സെലത്തിയോ മീൻ മറ്റൊരു ഇന്നയ നാളുകൾ നമുക്ക് പാർവിലെ സന്ദിക്ക് വരെയും ഉങ്ങളുടെ വിടപേറ്റ് നാം എൻ്റെ ഉള്ള അൻപേണി വണക്കം നീക്കളേ